Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayh. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla wa man yudlilhu fala hadiya la. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika la. Wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu wa ma ba'd. கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் குரும் குடும்பவியல் என்ற இந்த தொடரிலே கணவன் மனைவியர் மத்தியில ஒழுக்கமான வாழ்க்கையை ரெண்டு சாராரும் மேற்கொள்ள வேண்டும், அதுதான் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் என்ற விவரங்களில் ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம். இந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முக்கியமான மற்ற சில அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறார்கள். அதுல ஒரு அறிவுரை என்னவென்று சொன்னால், நாம எவ்வளவுதான் ஒழுக்கமாக இருந்தாலும், ஆண்கள் ஒழுக்கமாக இருந்தாலும், பெண்கள் ஒழுக்கத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தாலும், அந்த ஒழுக்க கேட்டிற்கு நம்மளை தள்ளக்கூடிய எந்த ஒரு சந்தேகத்தின் சாயலும் படக்கூடிய காரியங்களை விட்டு நம்ம ஒதுங்கியிருக்க வேண்டும். நம்ம சுத்தமாக இருந்தால் மாத்திரம் போதாது, நம்மளை அசுத்தப்படுத்திவிடும் என்ற அந்த இடங்களுக்கு கூட போகாமல், அந்த வாய்ப்பை கூட யாருக்கும் வழங்காமல் நம்மை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான பல அறிவுரைகளை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவங்களுடைய அறிவுரைகளில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அவங்க எச்சரிக்கிறாங்க, ஈயாக்கும் நீங்கள் வந்து பெண்கள் இருக்கிற வீடுகள், அவங்க மாத்திரம் இருப்பாங்க இல்லையா, ஒரு பெண் மாத்திரம் இருக்கிற வீடுகள், அங்கே நுழைவதை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் சரி, சஹாபாக்களுக்கு தானே இதை சொல்றாங்க, நீங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் சரி, அந்த பெண்கள் எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு பெண்ணு இருக்கிற வீட்டிற்கு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அன்சாரிகள் சேர்ந்த ஒரு சஹாபி கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்ப கணவன் வழியில சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல, ஒரு பெண்ணுக்கு வந்து அவ புருஷனுடைய அண்ணன், புருஷனுடைய தம்பி, அந்த வகையில உறவினர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க கூடவா தனியா போகக்கூடாது அப்படின்னு கேட்கிறாரு. ஒருத்தர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, ஆண்கள் போகக்கூடாதுங்கிறீங்க, சரியான விஷயம்தான், ஆனால் வந்து புருஷனுடைய உறவினர்கள், ஒரு பெண்ணுடைய கணவனின் உறவினர்கள், அவங்களை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்றாங்க, அதுலதான் நாசமே இருக்கிறது, அழிவே அதுலதான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் சொல்லாலே செல்லமுடைய இந்த எச்சரிக்கை, ஈயாக்கும் பெண்கள் இருக்கிற பகுதிக்கு நீங்கள் போகக்கூடாது, பெண்களுக்கு ஆண்களுக்கு சொல்றாங்க, ஆனால் மார்க்கத்தில் உள்ள எல்லா போதனையுமே ரெண்டு பேருக்கும் உள்ளதுதான். அதே மாதிரி ஒரு ஆண் மாத்திரம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஒரு பெண் மாத்திரம் போகக்கூடாது. எப்படி ஒரு பெண் மாத்திரம் இருக்கிற வீட்டுக்கு ஒரு ஆண் போகக்கூடாதோ, ஒரு ஆண் மாத்திரம் இருக்கக்கூடிய வீடாக இடமாக இருக்குமையானால் அங்க ஒரு பெண்ணும் போகக்கூடாது. அவங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் சரிதான், போகக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அந்த ஒரு சஹாபி கேட்கிறாரு, அரஐதல் ஹம்ப, கணவன் வழி உறவினர்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஹம்மு அல் மௌத், அதுலதான் மௌத்து நாசமே அங்கதான் இருக்கிறது, அது மௌத்து நம்மளை மௌத்தாக்கிவிடும், ரொம்ப கவனமா இருந்து கொள்ளுங்கள் என்று இந்த ஒரு எச்சரிக்கை செய்கிறார்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், பெரும்பாலான குடும்பங்கள் சிதஞ்சி நாசமா போவதற்கு என்ன காரணம் கேட்டா, இந்த ஒழுக்க கேடுகளை விட அந்த ஒழுக்க கேடு நடந்திருக்குமோ என்கிற சந்தேகம்தான். ஒழுக்க கேட்டினால் குடும்பங்கள் சிதைவதை விட ஏதாவது நடந்திருக்குமோ என்று சந்தேகம் ஏற்படுது பாருங்க, அந்த சந்தேகத்தின் காரணமாகத்தான் அதிகமான கேடுகளை பல குடும்பங்கள் சந்திப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப சந்தேகம், ஒரு இடத்துல ஒருத்தர் ஒரு ஆண் போயிட்டு வர்றாருன்னு வைங்க, அப்படி வந்தாரையானால் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய என்ன நினைப்பாங்க, இவன் அங்க போறான், எதுக்கு அடிக்கடி போறான், புருஷன் இல்லாத நேரத்தில் இருக்க போறான், அவர் ஆம்பளை மட்டும் இருக்கும் இந்த பொம்பளை எங்க போகுது என்று நாலு பேர் பார்க்கக்கூடிய நேரத்தில் பலவிதமான ஒரு விபரீதமான எண்ணங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுவிடும். கணவனே கூட, நான் இல்லாத நேரத்தில் இவன் வந்துட்டு போறான் என்று அந்த கணவன் கேள்விப்பட்டால் கூட அவங்களுக்கு மத்தியில் என்ன ஆயிரம், சாதாரணமா கூட வந்துட்டு போயிருப்பாங்க,
ஒரு சின்ன ஒரு மார்க்கம் அனுமதிச்ச ஒரு காரியத்தை பற்றி பேசுவதற்காக கூட வந்திருப்பாங்க. ஆனால் தனியா இருக்கக்கூடாது, ஒரு பெண் மாத்திரம் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சா நீங்க போகவே கூடாது. அப்ப ஒட்டுமொத்தமாக போவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதற்கு கணவனின் உறவினர்களை கூட நெருங்கக்கூடாது என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் மனிதர்கள் நாலு வகையா பிரிக்கலாம். ஆம்பளை நல்லவனா இருப்பான், அந்த பொம்பளையும் நல்லவனா இருப்பான், இது ஒரு வகை. நம்ம தப்பு தண்ண செய்யக்கூடாது என்ற இரையச்சம் உள்ளவனாக ஒரு ஆம்பளை இருப்பான், ஒரு பெண் அது மாதிரி இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் தனியா இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அல்லது ரெண்டும் கெட்டவங்களா இருப்பாங்க, இவனும் ஒரு மாதிரியான டைப்பான ஆளா இருப்பான், அவளும் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான். அந்த மாதிரியான ஒரு நேரத்திலையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது இவன் கொஞ்சம் நல்லவனா இருப்பான், அவ கெட்டவளா இருப்பா, அல்லது அவ வந்து நல்லவளா இருப்பா, இவன் கெட்டவளா இருப்பான். அதனாலதானே இருக்கும். ஒரு ஆணோட ஒரு பெண்ணு போய் சந்திக்கிறதா இருந்தால் ரெண்டு பேருமே நல்லவங்களா இறையச்சம் உடையவங்களா அல்லாவுக்கு பயந்தவங்களா இருக்கலாம், அல்லது ரெண்டு பேருமே கேடு கட்டுவாங்க இருக்கலாம், அல்லது இவன் நல்லவனா இருக்கலாம், அல்ல அவ நல்லவனா இருக்கலாம், இன்னொரு தரப்பு கெட்டதா இருக்கலாம். இந்த நாலு வகை தான் இருக்க முடியும். இந்த நாலுமே நல்லது கிடையாது. நீங்க நாலு வகையில நீங்க யாராக இருந்தாலும் சரிதான், அதனால நன்மை ஏற்படுமா? ஏற்படாது. இப்ப ரெண்டு பேருமே நல்லவங்கள்னு வச்சுக்கிறோம். முதல் விஷயத்த ஒரு பெண் இருக்கிறாங்க, இந்த ஆண் இருக்கிறாரு, அவங்களும் தொழுகை பாதத்து உள்ள ஒரு பெண்ணு, இந்த ஆம்பளையும் தொழுகை பாதத்து இறையச்சமுடைய ஒரு ஆளு, எல்லாத்திலையும் பர்ஃபெக்டா குரான சித்தி நடப்பாரு என்ற மாதிரி அவருடைய வாழ்க்கை வெளிப்படையா பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மனிதனா இருக்காருன்னு வச்சுக்கணும். இவங்க ரெண்டு பேரும் தனியா இருந்தார்களே ஆனால் அந்த நேரத்தில் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரத்தில் சைத்தான் வருவான், அவமாட்டான். நம்ம எவ்வளவு நல்லவங்களா இருக்கலாம், நல்லவங்களா இருக்கிறது கெட்ட வேலை செய்யறதுக்காக வேண்டிய அலைகிறது ஒரு கூட்டம், அது ஒரு விஷயம். சந்தர்ப்பத்தில் தவறுறது ஒன்னு இருக்கா இல்லையா? நம்ம எவ்வளவுதான் நல்லவர்களா இருந்தாலும் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் லேசாக ஒரு சபலம் ஏற்பட்டு விட்டால், தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டால், நம்ம ஒரு நாள் அல்லாவுக்கு பயந்து கட்டி காத்துக் கொண்டிருந்தோமே அந்த நல்லவன்கிற அந்த குட்வில் அந்த பேரு அது போய்விடும். கடைசியில் படுகொலையில் நம்ம விழுந்துருவோம். அப்ப நல்லவங்களாக இருந்தால் கூட ஏன் யூசுப் நபியுடைய சம்பவத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தால் கூட ஒரு நேரம் இல்லாவிட்டால் ஒரு நேரத்தில் வந்து என்ன வேண்டாலும் நடந்துடலாம். மனிதனுடைய மனசு வந்து அலை பாயக்கூடியது, ஒரே மாதிரியா ஸ்டெடியா கண்ட்ரோல் ஆகலாம் யாராலையும் வச்சுக்கொள்ள முடியாது. சில சூழ்நிலைகளில் வந்து மனுஷன் தருமாறிடுறான். இப்படியான ஒரு சம்பவம் ஏற்படுச்சுன்னு வைங்க, அப்ப நம்ம நல்லவங்களா இருக்கக்கூடியவங்கிற ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு நான் என்ன அப்படிப்பட்டவன சில கேட்பாங்க, ஏன்டா தனியா போயிட்டு வர்ற, நான் என்ன அந்த மாதிரியான ஆளா, ஏமாமா தனியா வந்து போற, நான் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணா, உடனே இது அவங்களுடைய செயலாதாரமா காட்டுவாங்க. நீ எப்படிப்பட்ட ஆணா இருந்தா என்ன, எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தா என்ன, ரெண்டு பேரும் தனியா இருந்தா மூணா சைத்தான் தருப்பானே. நபிகள் நாயகம் செல்லா சொல்றாங்க, இல்லா காண சாலிதொகம் சைத்தான். ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருப்பார்களே ஆனால் மூணாவதாக சைத்தான் இல்லாமல் இருக்க மாட்டான். நீங்க என்ன விளங்கணு, ரெண்டு பேரும் தனியா இருக்கும்போது நீங்க மட்டும் இருந்தீங்கன்னு வைங்க, நெசமா நீங்க நல்லவளா இருந்துருவீங்க. நீங்க ரெண்டு பேர் மட்டும் இருக்க மாட்டீங்கள, இன்னொருத்தனும் கூட வந்து உட்கார்ந்துருவான். ஒரு ஆணும் பெண்ணும் தனியா இருப்பார்களே ஆனால் அங்க நீங்க ரெண்டு பேர் இருப்பதாக நீங்க நினைக்கிறீர்கள், உண்மையில ரெண்டு பேரும் இல்ல, சைத்தான் மூணாவதா இருக்கிறான். அப்ப சைத்தான் அவங்களே காட்டினான்னா இங்கேயும் காட்டுவான், அங்கேயும் காட்டுவான், கடைசியில் அவன் மூணையும் சைத்தான் ஆக்கிடுவான். ஒரு சைத்தானா இருந்து என்னவா இருப்ப, மூணு சைத்தான முடிஞ்சு போயிடுறேன். இப்ப என்ன ஆகுறது, அப்ப நம்ம நான் நல்லவன் தானே, இந்த பிரச்சனை பேசக்கூடாது, அப்ப நல்லவன் தானே என்றெல்லாம் சொல்லிக் கொண்டாலும் இது பெரியதான் ஏற்படுது ஒண்ணு, அல்லது ஒண்ணுமே ஏற்படல, ஒரு அசம்பாவிதம் ஏற்படும். நல்ல ஆள் தான், சும்மாதான் போனீங்க, சும்மாதான் வந்தீங்க, அந்த நேரத்தில் பார்க்கக்கூடிய ஒருத்தன் வந்து ஒருத்தன் அந்த ரோட்ல போயிட்டு இருக்கான், நீங்க அங்கிருந்து இறங்குறீங்க, இவன் ஏன் இங்க வந்தான், நெசமா நீங்க ஒண்ணுமே செய்யல, சும்மாதான் போனீங்க, ஒரு புஸ்தகத்தான் கொடுத்தீங்க, எனத்தையே ஒரு சந்தா போட்டு வந்தீங்கன்னு வைங்க, ஒண்ணுமே நடக்கல. சாதாரண மார்க்கம் தடுத்த எந்த ஒரு காரியமும் இல்லை. ஆனால் நீங்க ஒரு பெண்ணு மாத்திரம் இருக்கிற இடத்துல வெளியேறி வரக்கூடிய நேரத்தில் எவனுடைய பார்வையாவது அதை பார்த்து விட்டால் பார்க்கக்கூடியவர்கள் பல விதமா இருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பொண்ணு மட்டும் தனியா இருக்குது, புருஷன் கூட ஊர்ல இல்ல, இவரு வந்து அங்கிருந்து வர்றாரு, இங்க உள்ள நுழையிறாரு, இருந்துட்டு வர்றாரு, எவ்வளவு நேரம் இருந்தாலும் தெரியல, என்ன நினைச்சு தெரியல, இப்படின்னு போய் என்ன செய்வான், இது வந்து பரப்பு 10-30 அப்படி பெருகிட்டே இருக்கும். இவன் பார்த்ததான் ஒரு இடத்துல சொல்லுவான், அவன் கேட்டான் பாருங்க, அவன் ஒரு 10 சேர்த்துக்கிடுவான், அவன்கிட்ட இருந்து இன்னொருத்தனு போகும்போது 20 ஆகிக்கிறோம், இன்னொன்னு 30 ஆகிக்கிறோம், அப்புறம் எல்லா கண்ணால எல்லாம் நடந்து பார்த்தேன்னு கடைசியா உள்ள 10வது ஆள் நெஞ்சிருவான், பயங்கர விஷயம் நடந்து போச்சுங்க அப்படின்றான். சொல்லுவா இல்லையா, இது உலகத்தில் நடக்குதா இல்லையா, ஏன் நம்மளையும் காத்துக் கொள்ளக்கூடாது, இதனால என்ன, வராப்ப நீ வரக்கூடாதுன்னா முடிஞ்சு போச்சுக்கல, உள்ள ஆம்பளை இல்ல வரக்கூடாதுன்னு ஒரு பெண்ணு சொல்லணுமா இல்லையா,
வீட்டுக்கு வர்றாங்க ஆம்பளை இல்ல, இவர் உள்ள வருவதற்கு மார்க்கத்தின்படி தகுதி இல்லாதவர், மகரம் இல்ல என்றால் என்ன செய்யணும்? ஒரு பெண்ணு நாங்க வீட்டுல ஆம்பளை ஆள் இல்ல, நீங்க ஆம்பளை வந்து வாங்க, கதவு திறக்காம சொல்லலாமா இல்லையா? அது எவ்வளவு சேஃப்டி, எவ்வளவு பாதுகாப்பு. அப்ப நம்ம என்னதான் நல்லதா இருந்தாலும் நாலு பேர் வேற விதமாக பார்த்து விடுவார்களே ஆனால் அது பாரதூரமான விளைவை ஏற்படுத்திடும் இப்படிங்கறதையும் பயப்படும். நம்ம நல்லவங்களா இருந்தால் தப்பே நடந்துடலாம். ஒண்ணு தப்பு நடக்காட்டாலும் அந்த மாதிரியான எண்ணங்கள் யாருக்காவது உண்டாகி விடலாம், அதுவும் நம்மள பாதிக்கும். ரெண்டாவது என்ன, இவன் நல்லவன் அவன் கெட்டவன் வச்சுக்கிறங்க, இவன் நல்ல ஆள் தான், அந்த பொம்பளை மகா கெட்டவளா இருக்கிறா, இவன் நல்ல ஆளா போனா கூட என்ன செய்யணும், பொம்பளை நினைச்சா அவனை கவுத்து விட்டுறலாம். அப்ப அந்த மாதிரி நீ ஒரு நல்ல ஆளு, நீ ஒரு நல்ல நோக்கத்துல போவ, அவ கெட்ட நோக்கத்துல கெட்ட நோக்கத்துல உனக்கா எதிர்பார்த்து கொண்டிருக்க, அப்ப ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு சொன்னா நடக்கத்தான் செய்யும். சும்மா இருக்கும் போது கண்ட்ரோலா இருக்கும் போது நடந்துருமே. ஆனால் ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆணை கவிக்கிறதுக்கு ரெடியா இருந்தால்னா புரிஞ்சு வச்சுக்காத. அப்ப அந்த மாதிரி நடக்கும் பொழுது நல்லவனா இருக்கக்கூடியவன் போகக்கூடியவள் கெட்டவளா இருந்தாலே ஆனால் இவனுடைய ஒழுக்கம் பண்பாடு எல்லாமே அடிபட்டு போயிரு, இவன் அதுல வீழ்ந்துடக்கூடிய நிலைமை ஏற்படும். அதே மாதிரி மாத்தி இருந்தாலும் அப்படித்தான், அவன் நல்லவனா இருப்பா, இவன் கெட்டவனா இருக்கான்னு வைங்க, போய் எப்படி இப்படிப்படியா பேச்ச போட்டு ஒரு மாதிரியா போட்டு என்ன செய்யறது? ஒவ்வொருத்தருக்கும் பலவீனம் இருக்கிறது. ஆண்களுடைய பலவீனம் என்ன, அவங்க வந்து ஒரு ஒரு மாதிரியா குலைந்து குலைந்து பேசினா ஆம்பளை ஆட்டாயிருவான். பொம்பளுடைய பலவீனம் என்ன, அவங்கள புகழ்ந்து கலந்து பேசினா அவங்க ஆட்டாயிருவாங்க. ஆம்பளை பொம்பளை உங்களுக்கு கணக்கு என்ன, அவங்கள மாதிரி உலகத்துல அழகு இல்லைன்னு சொல்லி பாருங்களேன், அது யாரா இருந்தாலும் அப்படியே தடுமாறிடுவாங்க. இதான் பெண்களுடைய தன்மை என்னது, அவங்கள்ட்ட இல்லாத விஷயத்தான் இருக்கிற மாதிரி ஆக ஓகோன்னு சொன்னோம்னா அவங்களுடைய பலவீனம் அது. இவனுடைய பலவீனம் என்ன, இவன் ஒரு மாதிரியா குலைந்து பேசினா அது விழுந்துடுறான். சாதாரணமா ஒரு கண்ணை செய்ய பேசல, இப்படி இருக்குல்ல, ரெண்டு பேர்த்தையும் இருக்குது. ஒருத்தரையும் ஒருத்தர் வீழ்த்தக்கூடிய தன்மையோடு தான் அல்லாஹ் வந்து ஆணையும் பண்ணி படைத்திருக்கிறான். அப்ப நம்ம என்ன விளங்கணும், நம்மள்டையும் டேஞ்சரான தன்மை இருக்கு, அவள்கிட்டையும் அந்த தன்மை இருக்கிறது, நம்மவே மாட்டிடக்கூடாது. அப்ப இவன் கெட்டவனா இருந்து அவன் நல்லவளா இருந்தாலும் அவளும் கெட்டு போற வாய்ப்பு இருக்கு, அல்லது அவன் நல்லவளா இருந்து இவன் கெட்டவனா இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிறது. முடிஞ்சு போச்சா? ரெண்டும் கெட்டதா இருந்தா சொல்ல வேண்டியது இல்ல, ஒண்ணு இப்படி இருக்கும்போது ஆயிருக்கும் போது ரெண்டுமே இதுக்கு அடையக்கூடியதா இருந்தா என்ன வேண்டாம் நடந்துடலாம். அப்ப இந்த நாலு வகையில எந்த வகையில இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுல நீங்க பார்க்கலாம் பல சம்பவங்கள், இந்த மாதிரியான சில தவறான உறவுகள்ல ஈடுபடக்கூடிய செய்திகள் பேப்பர்ல படிச்சீங்கன்னா அதுல உள்ள சூட்சமங்கள் நீங்க வழங்கி கொள்ளணும். என்ன, ஒரு பொம்பளை வந்து புகார் கொடுக்குறா போலீஸ்ல, என்னைய வந்து நாலு வருஷமா என்ன ஏமாத்தி கெடுத்துட்டாண்டு. நாலு வருஷமா ஏமாத்தி கெடுப்பான், கெடுத்துட்டாண்டா, எப்ப முத நாள் கெடுத்து அனைவரும் கம்பெனி கொடுக்க வேண்டியதானே, பேப்பர்ல படிக்கிறது இல்லையா? ஏழு வருஷமா என்ன ஏமாத்தி எடுத்தாங்க, ஏழு வருஷமாவா தொலைச்சியா ஒருத்தன் ஏமாத்திட்டு இருப்பான். அப்ப இதுல என்ன விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி தவறான காரியங்களில் ஈடுபடும் பொழுது ஒவ்வொருத்தரும் கூடுதலாக பல விஷயங்களை எதிர்பார்ப்பார்கள். கூடுதலாக ஒருத்தர் என்ன செய்வான், பணத்துக்காக வேண்டிய பொம்பளை பழகுவான், அவர் பொம்பளை கூட ஆம்பளை பெரிய கொடுத்த பணக்கார